வணக்கம் நண்பர்களே, டெல்லிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் அன்றைக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து உம்ரான் மாலிக் வந்து அவருடைய பவரை வந்து காமிச்சிருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஓவரில் வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும். 4 ஓவர் வந்து போட்டிருப்பாரு, 52 ரன்களை வந்து வெட்டி கொடுத்துருப்பாரு. எந்த ஒரு பிளேயருமே இந்த அளவுக்கு அதிகமான ரன்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து விட்டு கொடுக்கல இந்த மேட்ச்சில். உம்ரான் மாலிக் ஓவரை தான் டேவிட் வார்னரும் சரி பவலும் சரி பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இருந்த போதிலுமே வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 157 கிலோமீட்டர் வேகத்தில் இவர் வந்து பால் போட்டிருப்பாரு. கடைசி ஓவர் இவருடைய ஓவரில் வந்து பவல் பார்த்தீங்கன்னா 19 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு. அதில் வந்து 4வது பால் வந்து 157 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டிருப்பாரு. ஓரளவுக்கு அதிக வேகத்தில் பால் போடக்கூடிய ஒரு இந்தியனுக்கு நல்ல ஒரு பவுலர் வந்து கிடைச்சிட்டார் அப்படின்னு சந்தோஷமா இருந்தாலுமே கூட இந்த சீசன்ல இவருடைய ஓவர்ல வந்து அடிக்கவே முடியாத அளவுக்கு வந்து அபாரமா பால் போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. உம்ரான் மாலிக்கினுடைய இந்த அதிரடியான வேகத்தை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.